தாய்மொழி படிக்கிறதுல தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, ஏன் தமிழ் தமிழ் சாகுறீங்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டா தமிழர் வரலாறு வரலாறு பேச விடுறதுல பழம்பெருமையே பேசி பீத்திக்கிட்டுறாங்க தமிழங்கன்னு, அதுல ஒரு குற்ற உணர்ச்சி, அதுல இருந்து வெளியேறிட்டான். வரலாற்றிலிருந்தும் தாய்மொழியிலிருந்தும் வெளியேறிய இனம் எப்படி வாழும்? தன் அடையாளங்களை தொலைத்தரும். என் தம்பி இரணியன் சொன்னது போல இங்க இருக்கிற நரிக்குறவர் இருக்கார் பாருங்க, நரிக்காரர் குருவிக்காரர் சொல்றான் பாருங்க, இங்க அது குருவிக்காரர், அவரை வாக்கிரி போலி நக்கால அக்கி பிக்கி இப்படி அவர்களுக்கு அவர்களுக்கான அழைக்கப்பட்ட பெயர் அதிலே அமைச்சிருக்கிறார். ஆனால் இங்க குறவர் என்றாலே இந்த பாசிமணி ஊசி விக்கிற நரி பிடிக்கிற பூனை பிடிக்கிற இந்த குறவர்களை தான் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இவன் என் இனம் அல்ல, இவன் குறவர் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும், இவன் மராட்டிய மன்னர்கள் சரபோஜிகங்கள் வரும்போது அவர்கள் கூட வந்தவர்கள், அவன் எங்கால இல்லவன். அவனோட இதை இணைச்சு தமிழர்களின் தாய்க்குடியான இந்த குறவர் குடியை நரிக்குறவர்னு ஆக்கி நாசம் பண்ணது இந்த திராவிட கட்சிகள். தம்பி கரிகாலன் சொல்ற மாதிரி இந்த திமுக அதிமுக கரைங்கதான். இவங்களை அந்த குடியோட சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. விளங்கணும் இதுல. வேண்டுமென்றே இது வந்து இப்படி இழிவுபடுத்தப்படுது. அதிலிருந்து நாம் நம்மை தனித்த அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாம் வந்து எங்கள் எப்படி எதுக்காக இவ்வளவு போராட்டம்? தம்பி கேட்டான் பாருங்க, விழுந்து விட்ட ஒரு இனம் வந்து வரலாற்றில் இருந்துதான் மீன் எழுச்சி கொள்ளணும். நான் என் தன் அடையாளத்தோடு தான் நான் எழுச்சி கொள்ளணும். நான் இப்படிதானே இருக்கணும், அழகா இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே மேல ஒரு முகமுடி போட்டுட்டு வர முடியுமா, மாஸ்க் மாட்டிக்கிட்டு வர முடியுமா? இதான் என் அடையாளம். நான் இப்படி இருக்கிறதுக்கு, இந்த நிறத்தில் இருக்கு, இந்த உயரத்தில் இருக்கிறதுக்கு, என் மூக்கு என் முகம் என் கண் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நான் காரணம் அல்ல, என் முன்னோர்களின் எச்சம் மிச்சம் தான் நான். தமிழ் குடி என்பதே குறவர் குடியின் மிச்சமும் எச்சங்களும் தான். அதை விளங்கணும். அதனால ஆதிக்குறவர் என்றும் தாய்த்தமிழ் குறவர் என்றும் நாம் இனிமே அழைக்கப்படணும். அப்படி பொறுமையா பேசணும், அழைக்க பண்ணும். தம்பி இங்க ஒரு பல கோரிக்கைகளை வச்சா, அது வந்து எங்களை வந்து அந்த டிஎன்டில இருந்து இது பண்ணணும், எங்களை பழங்குடி மக்கள்ல சேர்க்கணும். இது இங்க சேர்க்க மாட்டாங்க. இந்த நரிக்குறவுல இருந்து அதெல்லாம் எங்களை அழியக்கூடாது. அவனை குருவிக்காரனால இல்ல அக்காலி அக்கி பிக்கினால அவன் நக்காலைனால இல்ல வாக்கிரி போலின்னு அழைச்சுக்க, இதாக அழைச்சுக்க, இல்ல குறிவிக்க ஊசி ஊசி பாசி பிசி மணிக்காரன் நினைச்சுக்க. எங்களை குறவர் குடி என்று தனியாக எழுது, அதுவும் ஆதி தாய் தமிழ் குறவர் குடி, குறவர் குடி என்று எழுது. இதுல சேர்க்காதீங்க, எழுத மாட்டாங்க. அப்ப என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இப்ப இது மாதிரி நானு பல ஆண்டுகளை கத்திக்கிற வழி இல்லாமத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி எல்லோருமே இந்த தேர்தல் அரசியல் ஒரு திருடர் பாதை, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, இப்படியே பேசி பேசி விலகிச் சென்று விட்டார். ஆனால் நான் அரிஸ்டாட்டில படிக்கும் போது அவன் எனக்கு கற்பிக்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகிச் சென்றால் விலகி நீ செல்லலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்கிறான் அரசியல் புரட்சியாளர் நிலையில். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே நீ வாழ நேரிட்டிடும் பிளாட்டோ. புரட்சியாளர் அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அப்ப என்ன இருக்குது? அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற முடிவை நாம் எடுக்கிறோம். பல கோரிக்கைகளை, பல உரிமை முழக்கங்களை, பல அடிப்படை தேவைகளை முன்வைத்து அரசிடத்திலே போராடி கொண்டே இருக்கிறோம்.
தேவனின் பிரச்சனையை கையில் எடுப்பதில்லை. அப்ப மக்களுக்கு இருக்கிற ஏழை வாய்ப்பு அரசு மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த புரட்சிகர அரசியல் கருத்துக்களை வந்தோம். எப்படி சிங்களவன் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தியின் அக்காதங்கையை கற்பழித்துக் கொலை செய்தானோ, ராணுவ வலிமை கொண்டு நின்று மக்களை அழித்து என் தாய்நிலத்தை பறித்து தமிழாக்கிக் கொள்ள துடித்தானோ, அதே ஆயுதத்தை ஏந்தித்தான் தன் இன மக்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள்தான் பிரபாகரன் என்ற பெரும்புரட்சியாளன் ஆயுதம் ஏந்தினார். அதே வழியில் தான் நாங்கள் இந்த அரசியல் தீர்வுக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் விரும்பி ஏற்றதல்ல, அவர்கள் திணித்தது. ஒரு பஞ்சாப் கவிதை, நான் கைகளில் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு போர்வை போர்த்திக் கொண்டு ஆடு மாடு வைத்துக் கொண்டிருந்தேன், என் புல்லாங்குழலை பறித்துக் கொண்டு என் கையிலே துப்பாக்கியை திணித்தது யார், என் போர்வை எடுத்துவிட்டு என் கைகளை பிணத்தை கிடத்தியது யார் என்று ஒரு கவிஞன் கேட்கிறார். அது மாதிரி நாங்கள் அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறோம். மாசத்துக்கு சொல்றல்ல, மரம் அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறது, ஆனால் காற்று அதை எப்படி இருக்க விடுவதில்லை என்று. நாங்கள் அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறோம், ஆட்சி அதிகாரமும் எங்களை அமைதியாக இருக்க விடுவதில்லை. எங்கள் ஆளுக்கு ஒரு அஞ்சு அடுக்கு மாளிகை கூட ஆடி கார் கூடலாம் நாங்கள் கேட்கல. எங்கள் அடிப்படை உரிமையை எமக்கு கொடு என்று கேட்கிறோம். எங்கள் அடையாளங்களை அழித்தெறியாதீர்கள் என்று கேட்கிறோம். எங்களின் வரலாற்று சூழல்களை வாரி எறிந்து விடாதீர்கள் என்று சொல்லும். நாங்கள் தமிழ் குடி, மூத்த குடி, அதுவும் தமிழ் பேரினத்தினுடைய தாய்மடி எங்கள் குடி குறவர் குடி என்பதை நாங்கள் நிறுவ விரும்புகிறோம். நிஜத்தை உண்மையை பதிய விரும்புகிறோம். அதை புரிந்து கொள்ளணும். அதனால இது எதை சொல்ல வரேன்னா, இவர்கள் செய்ய மாட்டார்கள், நாம் செய்கிறோம், நாம் செய்கிறோம். திருமுருக பெருவிழாவின் போது பாட்டியார் வள்ளிக்கும் நாம் விழா எடுக்கிறோம். இங்கே குறவர்குல மகள் சும்மலிப்புலவர் இளவேணிக்கும் நாம் விழா எடுக்கிறோம். இப்படிப்பட்ட நம் முன்னோர்களை போற்றி போற்றித்தான் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வேரை இழந்துவிட்ட மரமும் வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாறு என்பது நம் வழித்தடம் என்பதை புரிஞ்சுக்கணும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை என் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். வரலாறு தான் நமது வழிகாட்டி, இந்த முன்னவர்கள் தான் நமது தடம். அவர்கள் எதற்காக, அறம் அறத்தில் பிறந்த மானம், மானத்தை காக்கிறதே, இது மூன்றும் தான் தமிழ் குடியின் உயிர் என்பதை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு காடுகளை காக்கிறது எப்படி, ஜல்லிக்கட்டுக்கு தடைபடுறான், எதுக்கு, மாடுகளை அழிச்சு முடிச்சிடணும், காளை இனத்தை அழிச்சு முடிச்சிடணும். ஆனால் திட்டம் எப்படி சொல்லப்படுது, காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல அழித்து ஒழிக்கிறது, அப்படி பேசி அழித்து ஒழிக்கிறது. காளையை வதைக்கிறாங்க, காளையை வதைக்கிறாங்க, ஐயோ ஐயோ அப்படி பேசி அதை அழித்து ஒழிக்கிறது. அது மாதிரி இந்த காடுகளை அழிக்கணும், வேட்டையாடணும், உள்ள இருக்கிற வளங்களை கொலையடிக்கணும். அப்ப என்ன சொல்றது, காடுகளை பாதுகாக்கிறோம், அதனால் காடுகளில் வாழ்கிற பழங்குடிகளை வெளியேற்றோம். பலாயிரம் ஆண்டுகளாக அந்த காடுகளை பாதுகாத்து வைத்ததே பழங்குடி மக்கள் தான். இங்க கவனிச்சு பார்க்கணும், இன்னைக்கு உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் காடுகளே மிக வேகத்தில் அழித்தொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும். 33 விழுக்காடு ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் காடுகள் இருக்கணும், ஆனால் இங்கே 13 விழுக்காடு தான் இருக்குது.